வாசல் தேடி வந்தே உந்தன் வாதம் பணிய வந்தே உள்ளதெல்லாம் அன்பு மனம் தொப்பு மனம் தாயந்தை தேடும் சிறுவில்லை போல பாதம் சில விசை மாறலா வரக்கூடலா தேடலியானும் புத்தல் வாதம் பணிய வந்தே வாதம் கொண்டலையே புத்தல் கருணை வேண்டிதின்றே பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம் ஒருமையுடன் பலியர்ப்பணிப்போம் அனைவருமும் புறமாயிடுவோ புதிதாய் பீடமமைத்திடுவோ குருவின் அன்பினோடி பலியே திருவும் நிலையில் அர்ப்பணிப்போ உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் பூவுலகெங்கும் மாறிட கமைதி நம்பிக்கையுவந்தெந்தும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் உலகெங்கும் மாறிடற்கமைதி நம்பிக்கையுவந்தெந்து உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் பூவுலகெங்கும் மாறிடற்கமைதி நம்பிக்கையுவந்தெந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வர்ணிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானவும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம வர்ணிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவியிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே
ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதி முதல் என்றென்றும் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வர்ணிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானகதூதரும் பூவுலகவாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஜெபிப்போமாக சமாதான நம்முடனே எங்கள் ஆண்டவராகிய இறைவா உமது பெயரால் ஒன்று கூடியிருக்கும் எங்களை கண்ணோக்கி அருளும் உமது திருமகன் நிறைவேற்றிய மீட்பின் மறை பொருளை தூயாவியாரின் செயல்கள் வழியாக திருச்சபையில் தொடர்ந்திடவும் மனித இனத்திற்கு அமைதியும் சமாதானமும் அளிக்கவும் செய்கின்றீர் இம்மறை பொருட்களை நிறைவேற்றும் பொருட்டு வலுவற்றவர்களாகிய எங்களை நீர் கனிவுடன் தகுதியோடோராக்கியருளும் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் பாடிடுவாயன் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள் வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன் வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழ் அதனை பாடிடுவேந்தரிலோ வேறொருவரிலோ வேண்டாம் சரணம் வைத்திடுதல் கனிவோடு ஆண்டவர் அளித்திடுவார் பசியுற்றோர் குணவென்னாலும் திரையில் வாடிடுவோர் தமையும் விடுவித்திடுவார் என்றென்றும் பார்வையிழந்தோ மறுமுறையும் பார்க்கும்படி அவர் செய்திடுவார் வாடி வதங்கிய பதனத்தே மலர செய்வர் அவரந்தோ ஆண்டவர் அண்டோ அரியணை மேல் அரசாள்கின்றார் என்றென்றும் சியோனே உன் இறைவன் தம் ஆட்சி நிலைத்திடும் என்றென்றும் தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிய மூவர்க்கும் சமாதானம் நம்முடனே அதி உன்னத ஆண்டவரே முது பயபக்தியூட்டும் பீடத்திற்கும் உன்னதமான திருப்பேழைக்கும் அலங்கரிக்கப்பட்டதும் போற்றுதற்குரியமான அரியணைக்கும் முன்னால் உம்முடைய ஊழியரான கருவீன்கள் இடைவிடாமல் போகின்றார்கள் செராபீன்கள் தூயவர் என்று இடைவிடாமல் அர்ப்பரிக்கின்றனர் அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உமக்கு பயபக்தியுடன் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் நமது இதயம் ஆனந்தம் கொள்ளும் சிலுவை நமக்கென்றும் நன்மைகளின் ஊற்றாகும்
மானிடர் மீட்பை பெற்ற அதன் வழியாய் ஆண்டவரே சிலுவை எங்களுக்கெண்டும் வலிமை தரும் கோட்டையுமா அலகையும் அதன் சதிகளையும் இதனால் தோற்கடிப்போமாக எங்கள் ஆண்டவராகிய இறைவா உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வருமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளி தருளும். எல்லா பேறுகளும் நலங்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உமை இடைவிடாமல் போழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். உன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உடலுக்கு உயிர் பையன்றும் அளிக்கின்றீ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஏசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை. கேட்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஏசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர் பையன்றும் அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். எழுப்பி பாடுங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். எந்தெந்தும் வாழ்கின்ற சர்வேசுரனை பாழ்த்துங்கள். சர்வே சாமி தூயவரே வல்லவரே தூயவரே அமரரே தூயவரே இங்கு பொழிந்தரோ.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை சர்வே சானீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் ஆதி முதல் என்றென்றுவாமே சர்வே சானீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே ஜபிப்போமாக சமாதான நம்முடனே புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே முதியல்பு கேட்டவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசிரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் மெசிஹா உம்மை ஆசீர்வதிப்பாராக எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறை வாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடமாய் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அல்லேலூயா பாடுகிறேன் அல்லேலூயா 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 பாடுகிறேனா அல்லேலூயா அல்லேலூயா இந்த நாவு வரகவிகையில் எழுதும் கோல் போலாகின்றதே அல்லேலூயா பாடுகிறேனா அல்லேலூயா அல்லேலூயா தந்தை திருமகன் தூயாவி பூவர்க்கும் புகழுண்டாகட்டும் நாம் கௌரமாக நின்று தூய நர்ச்சியதை கேட்போம் சமாதானம் உங்களுடனே உம்முடனும் புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மசீகாவின் தூய நற்செய்தி பன்னிருவருள் ஒருவரான தீத்தும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ
என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விலாவில் இடு ஐயம் தவிர்த்துக்கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் அன்பு நிறைந்த எனதருமை இறை மக்களே இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி நமது தாய் திருச்சபையானது புனித தோமையாரின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது சீரோமலபார் திருச்சபையில் இந்த விழாவை நாம் துக்ரானா என்று சொல்வோம் இதனுடைய பொருள் நினைவு நாள் என்பதே புனித தோமையாரினுடைய இறப்பின் இறப்பை நினைவு கூறுகின்ற நாளே நம்முடைய திரு சீரோமலபார் திருச்சபையில் துக்ரானா ஆடம்பரமான முறையில் எல்லா ஆலயங்களிலும் நாம் சாதாரணமாக இதை நடத்துவதுண்டு ஆனால் காலத்தின் சூழ்நிலை கொரோனா தொற்று நோயினால் அதன் பாதிப்பாலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் இந்த விழாவை நம்முடைய இல்லங்களிலே இருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் அவ்வாறே இருக்கின்றன பாரதத்தினுடைய திருத்தூதர் நம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் புனித தோமையார் இந்தியாவிலே பல இடங்களில் தனது நற்செய்தி பணியை நிறைவேற்றியவர் குறிப்பாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் அவர் கேட்ட அவர் கண்ட அவர் தொட்ட அந்த விசுவாசத்தை ஐரோப்பா நாடுகளில் கத்தோலிக்கா விசுவாசம் வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் அவர் வந்து தனது அந்த நற்செய்தியை கிறிஸ்துவிடம் கண்டதையும் கேட்டதையும் தொட்டதையும் இந்தியா மண்ணிலே அவர் பரப்பியதை நாம் அறிவோம் அந்த அவருடைய நற்செய்தியினை அவர் பகிர்ந்தளித்த அந்த விசுவாசத்தை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து வைத்து வாழ்கின்ற மக்களே மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அவருடைய அந்த நம்பிக்கை அல்லது விசுவாச பகிர்விலிருந்து அந்த ஊற்றிலிருந்து கிடைத்த அந்த அனுபவங்களே இன்று நாம் அனைவரும் அனுபவித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது குறிப்பாக சீரோமலபார் திருச்சபை கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் உண்டு ஏனென்றால் நேரடியாக புனித தோமையாரின் விசுவாசத்தையும் அவருடைய நற்செய்தி பணியின் விளைவாக பெற்ற ஒரு சபையே சீரோமலபார் திருச்சபை குறிப்பாக தக்கலை மறைமாவட்டத்தில் இந்த சீரோமலபார் திருச்சபையானது அமைந்திருப்பதும் தமிழ் மக்கள் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு ஆண்டவரை வழிபடுவதும் அவருக்கு பணிவிடை செய்வதற்குமாக திருச்சபை அழைக்கின்றது இந்த நன்னாளிலே புனித தோமையாரை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால் கண்டிப்பாக ஏராளமான நல்ல பண்புகளும் குணங்களும் நிறைந்த அந்த புனிதர் இவரை பற்றி குறிப்பாக 3 இடங்களில் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம் குறிப்பாக அந்த நற்செய்தி வாசகங்களை நாம் வாசிக்கும் பொழுது 3 தனி பண்புகள் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன குறிப்பாக தோமையார் ஒரு தீவிரமான ஒரு தீர ஒரு விசுவாசி என்ற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருகின்றன 2வது தோமையார் இயேசுவை இயேசுவின் மீது அதிக பற்று கொண்டிருந்தார் 3வதாக தோமையார் நல்ல துணிவுடன் வாழ்ந்து பணி செய்த ஒரு மனிதர்
அதற்கு முக்கிய எடுத்துக்காட்டே நாம் விவிலியத்தில் நாம் வாசிப்போம். ஆண்டவர் உயிர்த்த பின்பு இறந்து உயிர்த்த பின்பும் சீடர்கள் எல்லோரும் பயந்து அறையில் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய வேளையிலே இன்றைய வாசித்த நற்செய்தியில் நாம் வாசிப்போம், சீடர்கள் இந்த புனித தோமையார் அவர்களோடு இல்லை. அப்படி என்றால் பயந்து ஒதுங்கிக் கொண்டிருந்த சீடர்களோடு அவர் இல்லை, மற்ற பிற மக்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லது அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்றே கூறலாம். முதலாவதாக யோவான் நற்செய்தி 11:7-16 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது லாசர் நோயிற்றிருப்பதை இயேசுவினுடைய செவிகளுக்கு எட்டுகின்றது. அப்பொழுது அவர் சீடர்களிடம் கூறினார், வாருங்கள் நமக்கு யூதேயாவுக்கு செல்வோம் என்று. சீடர்கள் அனைவரும் பயப்படுகின்றனர். அதை ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்கின்றனர், எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் அங்கேயே ஆண்டவரை கல்லறிவதற்காக காத்திருக்கின்ற ஒரு குழம் ஒரு குழுமம் அங்கே இருக்கின்றது யூதேயாவிலே. அதை கேட்டதும் புனித தோமா பதில் கூறுகின்றார், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். இது வேறு ஒன்றுமல்ல, புனித தோமையானுடைய துணிவே கூறுகின்றது. ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவர் செய்கின்ற பணிக்கு ஒரு இடையூறும் வரக்கூடாது என்று நெஞ்சை விரித்து அவர் முன்னால் செல்ல தயாராகின்றார். சீடர்களையும் செல்வதற்கு தூண்டுகின்றார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 14:3-6 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இரவு உணவின் பொழுது சீடர்களோடு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய செல்கிறேன், சென்று முடிந்த பின்பு நான் திரும்பி வந்த பின்பு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்பொழுது இன்னும் கூறுகின்றார், நான் செல்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும் என்று கூறுகின்றார். அப்பொழுது புனித தோமையார் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் செல்கின்ற அந்த வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அதற்கு ஆண்டவர் கூறுகின்ற பதிலே நம்முடைய விசுவாசத்திற்கும் மிக மிக முக்கியமாக ஒன்று இருக்கின்றது. இயேசு கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று. இதுவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணகம் செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மறை உண்மை இதில் புதைந்து கிடக்கின்றது. விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே அதனுடைய வழி, அவருடைய உண்மை என்பது அவருடைய திரு வார்த்தைகள், நற்செய்தி வழியாகவும் அவருடைய வாழ்வு வழியாகவும் கிடைக்கின்ற அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கின்றன. வாழ்வு அதுவே மிக முக்கியமான. நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவாசித்து பின் செல்வோம் என்றால் விண்ணகத்திற்கு செல்ல ஆண்டவர் கூறிய இந்த மூன்றும், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்ற இந்த மூன்றும் நம்முடைய வாழ்வில் அதிகமாக நிறைவேற காரணமாக இருக்கின்றன. மூன்றாவதாக யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிப்போம், 20:24 நாம் நின்று வாசித்து கேட்ட அந்த இறை வார்த்தைகள், இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று மகிழ்ச்சியோடு திருத்தூதர்கள் புனித தோமையாருக்கு தோமையாரிடம் கூறுகின்றார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதை கூறுகின்றார்கள். ஆனால் புனித தோமையார் அவர்களை நம்பவில்லை, நம்ப மாட்டேன், நான் அவரை பார்த்து அவருடைய கரங்களில் இருக்கின்ற தழும்புகளிலும் விலாவில் இருக்கின்ற தழும்பிலும் கயிற என்னுடைய விரல்களை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று அவர்களுக்கு கூறுகின்றார். 8 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் அங்கே சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். நாம் வாசிக்க கேட்டது போல தோமையாரை ஆண்டவர் அழைக்கின்றார், இங்கே இதோ என்னுடைய கரங்கள், இதோ என்னுடைய விலா, உனது விரல்களை இடு, நம்பு, நம்பிக்கை அற்றவனாக இருக்காதே என்று. பிறகு தோமையார் தனது விரல்களை அவருடைய காயங்களில் போட்டாரா என்று விவிலியம் கூறவில்லை. ஆனால் அவருடைய பதில் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற அந்த ஆழமான ஆண்டவரை வணங்கக்கூடிய அந்த வார்த்தைகளை புனித தோமையார் முன்வைக்கின்றார். சில வேளைகளில் நாம் பார்ப்போம் தோமையாரை பார்ப்பது நாம் நம்பிக்கை குன்றியவராக நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் அவ்வாறே கூறுகின்றார், ஐயம் தவிர்த்து நீ நம்பிக்கை கொள் என்று தோமையார் இடத்தில் கூறுகின்றார். நான் நினைக்கின்றேன் இது தோமையாருடைய நம்பிக்கை இன்மையை காட்டவில்லை, மற்ற சீடர்களுக்கு கிடைத்த அந்த இறை அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் கண்டிப்பாக இருந்தார்.
அதன் நிமித்தமாகவே நான் நீங்கள் சொல்லி நம்ப வேண்டும் என்ற தேவையில்லை. உங்களுக்கு கிடைத்த அதே அனுபவம் எனக்கும் கிடைக்க வேண்டும். அதனால் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தார். இதுவே இன்றைய வாசகங்கள் அல்லது இன்றைய திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசு ஆண்டவர் இயேசு மீது எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம். தோமாவிடம் கூடுகிறார், நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று. அப்படி என்றால் அன்பான இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்றவர்கள் என்ற பட்டம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது நம்பிக்கை. தோமாவுக்கு இருந்த நம்பிக்கை போல உருக்கமான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று தோமையார் நமக்கு கூறக்கூடிய பெரிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், தைரியமாக இருக்க வேண்டும் என்று தோமையார் நம்மோடு கூறுகின்றார். இரண்டாவது, சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும், அதுவா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் தோமா அறைகூவல் விடுகின்றார் என்று நம்மோடு. அந்த அறைகூவலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வாழ்விலும் ஆத்மீக வாழ்விலும் தோமையாருடைய வாழ்வும் அவருடைய பணியும் விசுவாசமும் ஒரு பக்கபலமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவதோடு, நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களும் இந்த நோயின் நிமித்தமாக ஏராளமான விதங்களில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அதற்காகவும் நாம் வேண்டுவோம். அதோடு நாம் அனைவரும் இந்த நோயிலிருந்து விடுபட நம்மையே நாம் பாதுகாப்போம், தனிமைப்படுத்திக் கொள்வோம், இல்லங்களில் இருப்போம், ஜபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் என்று வேண்டிக் கொள்வோம். மீட்பின் நற்செய்தி உலகில் பறைசாற்ற சீடர்களை நியமித்த ஆண்டவரே, திருச்சபை நேற்றின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும், எங்கள் சபையின் தலைவர் இருந்தந்தையமாகிய மார் ஜோர்ஜ் பெயராயர் மீதும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவர் இருந்தந்தையமாகிய மார் ஜோசப் பெயராயர் மீதும், எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் இருந்தந்தையமாகிய மார் ஜோர்ஜ் ஆயர் மீதும், மறைத்துண்டு தளங்களில் பணியாற்றும் அனைவரும் மீதும் தூய் ஆவியின் குடைகளை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மெய்மென்று ஆடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மழிந்த ஆண்டவரே, நற்செய்தி பெயர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது உண்மைக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மெய்மென்று ஆடுகிறோம். எங்கள் தந்தை ஆகிய மார்த்தோமாவின் முன் மாதிரியை பின்பற்றி உம்மடன் சாவதற்கும் தயாரான மறைபோதகர்களை இந்திய நாட்டிற்கு தந்துள்ள வேண்டும் என்று மெய்மென்றாடுகிறோம். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூய் ஆவியின் குடைகளை ஏராளமாக பொழிந்தருள வேண்டும் என்று மெய்மென்றாடுகிறோம். திரளான மக்கள் மனம் திரும்பும் வருட்டு உம்பலியுடன் தங்கள் வாழ்க்கையை பலியை ஒப்பு கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு முது அருளை அவர்களை கழித்திரள வேண்டும் என்று மெய்மென்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மை என்னும் ஒருவரையும் தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவிக்கு ஒப்பு கொடுப்போம். தூய் ஆவியை பொழிந்து நற்செய்தியின் அருளொளியால் திருத்தூதர்களை நிரப்பிய ஆண்டவரே, அதே ஆவியாரின் குடைகளை எங்களிலும் பொழிந்தருளும். எங்களும் நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகிரும் மறை தொண்டர்களாக விளங்குவோமாக. பிறர் அன்பிலும் ஒற்றுமையிலும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து முகுகந்த சீடர்களாக ஒழுகுமாறு வரமருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவத்தலுக்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முன்னிலையில் ஒழியம் புரிய நீரே தயகூர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடோராக்கியருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனுமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வனிடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள்
பக்தி உடனும் கவனத்துடனும் இம்மறைபொருள்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். எல்லாம்
தேவனும் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரே விசுவாசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே இயேசுவரும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதல் முதலாக ஜெனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மிசியாவில் விசுவாசிக்கின்றோம். இவர் இவர்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜெனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யக்கடவுளில் உள்ள மெய்யக்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டது. மானிடரான நமக்காகவும் நம் வீட்டுக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். பரிசுத்தாவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். போன்ஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்தின் எழுந்தருளை பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மறித்தவரையும் ஜீவியரையும் நடத்தியிருக்க வரவிருக்கின்றார். பிதாவில் இருந்து புறப்படும் சத்தியான்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக திருச்சபையையும் விசுவாசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே பிதா பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாக்குன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மெசியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும், இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசீரளி தருளும் என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். எங்கள் ஆண்டவராக இறைவான், இரங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மசியாவின் திருஉடல் திருரத்த மறைப்பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களையும் திறக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு பொழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளே, மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயரடனும் துய்மடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கு நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியுடன் மறைவர்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரந்துரை வழியாக சமாதானம் தழைத்தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதான நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே. இறைவாமான் வந்தவரே,
படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம் தந்தை மகன் தூயாவியார் ஆகிய இறைவா முதுமாட்சி மிகு மூவர் இறைமையின் ஆராதனைக்கிற திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையரும் உருவில்களுமான வான்படைகள் முது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவில்களுமான கருபின்கள் சிராபின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைகின்றனரே ஒரு சேர ஆண்டவரின் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே வான் புகழ் வந்த பகிமைகளா உன்னத வீதி கோசாரா தாவீது வைந்தரு கோசாரா ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய உன்னத வீதி ஆண்டவராக இறைவா விண்ணகணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆத்மதனையனும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் துள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பெற்றிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராக இறைவா உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் திருவன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமார்களை கையிலாரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். முதலை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியுட்ட எங்களை கைதூக்கிவிட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர்.
எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர், எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர், மது ஆசை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுப்பெற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்களும் எப்பொழுதும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே இல்லாமல் இறைவா, முதன்மை குருவும், திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திரு தந்தைக்காகவும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர்வேராயிருக்காகவும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும், புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும், குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும், இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் துதியோர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும், முதுமுன்னிலையில் முகந்தவர்களாயிருந்த நேர்மையானவர்களும் தூயவர்களுமான மறை தந்தையர் அனைவருக்காகவும், கவலையுறுவோர், துன்பப்படுவோர், இளையர், துயருறுவோர், நோயிற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும், முதுபேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும், நிரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் எங்களுடைய இந்த இறை சமூகத்திற்காகவும், நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும், தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே ஆசீரளித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இறைவா, நீர் எங்களை கற்பித்தது போல மாசற்ற புனிதமான இப்பலிபீடத்தில் வந்து மசியாவின் உடலை இரத்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் கோகந்தோராய் விளங்கிய நேர்மையானவர்களும் துயர்களுமான தந்தையரின் புனித நினைவானது மது சொல்லற்கரிய அருட்பெருக்கால் எங்களில் அழ செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் அமைதியும் சமாதானம் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும், மன்பு திருமகன் இயேசு மிசிகாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் துதியர் மறைவல்லினர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரெழுதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம்பேரால் ஒன்று கூடியும் திரும்ப நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு மசிகாவின் திருப்பாடுகள் இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல இதைவீக மறைப்பொருளை நாங்கள் மகளுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கின்றோம். ஆண்டவரேவும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி உணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள், சமாதான நம்முடனே. மடியார்களின் திருப்பலி எல்லவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிற்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வைத்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய இம்மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் போல்கின்றோம். முடிமசியாவில் விலமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ளது உய வாழ்வழிக்க வல்லம் திருப்பெயருக்கு போலும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, முது பேரன்பு கேற்ப எனக்கு இறங்கும் ஆண்டவரே ஆசீரளித்தருளும். எங்கள் ஆண்டவராக இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள், ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையானதுமான இந்த மறைப்பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராக இயேசு மசிகாவே, உமது திருப்பெயருக்கு போலும் ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாக இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலக அனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் தானே.
मन नाल वि पावत मन मर सहोद सहोद मनि उत्कूम आत्मावीन அனைவரும் விளவிடாதே அன்பான இறை மக்களே தற்பொழுது நற்கருணை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இறைவன் நம்முடைய உயிருள்ள இறைவன் ஆன்மீகமாக நம்முடைய இதயங்களில் வருகின்றார் சற்று நேரம் கண்களை மூடி அவரை ஆன்மீகமாக நம்முடைய இதயங்களில் பெற்றுக்கொள்வோம் நம்மை வாழ வைக்கும் இயேசு மசீகாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவருவதாக இப்பொழுதும் என்றென்றும் ஆமென் சகோதர சகோதரிகளே விண்ணரசின் நம்பிக்கையுடன் இறைமகரின் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கணத்திலிருந்து பருகவும் திருச்சபை நம்மை அழைக்கிறது
கண்களை திறந்து தாரும் அருளின் கண்களை திறந்து தாரும் கண்களை திறந்து தாரும் அருளின் கண்களை திறந்து தாரும் உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும் அறிவின் கண்களை திறந்து தாரும் கண்களை திறந்து தாரும் அறிவின் கண்களை திறந்து தாரும் தூயாவினர் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றில் வளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராக இறைவா, பாவிகளும் வலவத்தவர்களுமான எங்கள் மீது மறு அதிரல் கடைகளை பொழிந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எசியாவின் சிலுவை பலியால் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து விண்ணரசுக்கு எங்களை தகுதியுடையோராக்கினீர். மது அளவற்ற அன்பிற்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தந்தை மகன் தூயாவியார் ஆகிய இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய மெசியாவே, நீர்மது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாக தந்து எங்கள் விண்ணக வாழ்வர்க்கை தகுதியோடோராக்கின நாங்கள் சிந்தனையிலும் சொல்லலும் செயலிலும் தூயவர்களாக மாறி முடிவில்லா விண்ணக வாழ்வில் மாட்சி அடையுமாறு நீர் எங்களுக்கு அருள்தாரும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். அன்பழு தந்தை விந்தையுடன் உருவீந்ததுவாம் குலத்தை அவர் திருமகனால் மீட்டாரே. ஆவியின் கொடைகளும் அளித்தாரே. அவருடலுதிரம் பெற்றோராம் நம்மை காத்திடுவார் இறைவன். அவரின் புகழை பாடுவோமே, நிதமும் வாழ்த்தி போற்றுவோமே. தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டோராம் யாவரையும் மறையாவலர்கள் ட்டும் ஆண்டவர் இறைவன் என்றென்றும். தந்தை கடவுளின் பேரன்பும் அவரது மகனின் திருவருளும் தூய ஆவியார் தோழமையும் நிலவுக என்றும் என்றென்றும். ஆ 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
Thank you.